சகாப்தம் அவர் ஒரு இசை பல்கலைக்கழகம் எங்கேயும் இவர மாதிரி காமெடி யாருமே பண்ண முடியாது இஸ் an excellent actor also come on clap வெறித்தனமான ஃபேன்ஸ் குரூப்ல நான் ஒரு ஆளு அது இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இப்படி வந்து உட்கார்ந்து ரசிச்சிருக்கீங்கல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் நான் இங்க உள்ள ஒருத்தனா தான் நான் வந்திருக்கேன் கடவுள் படைத்த உலகம் அவர் போட்ட சாப்பாடு அவர் போட வாழ்க்கை தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி வழி சென்றால் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த பொன் மாலை பொழுதில் கலர்ஸ் தொலைக்காட்சியின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வணக்கத்துடன் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நினைத்தாலே இனிக்கும் சங்கீத சாதகமாய் இருந்த திரை இசை சாமானியனுக்கு சாதகமாய் மாற்றிய ஒரு சரித்திரம் மெல்லிசை மன்னர் 20ஆம் நூற்றாண்டுகளின் ஈடு இணையற்ற ஒரு சகாப்தம் 60களின் தலைமுறையினருக்கு ஒரு ஆதர்ச நாயகன் மெல்லிசை மன்னரின் இசையை நினைத்தாலே இனிக்கும் இந்திய இசையுலகின் பிதாமகன் 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 தமிழ் திரை இசையின் தலைமகன் 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 இவர் ஹார்மோனியத்தை தீண்டிய போது கருப்பு வெள்ளை கனவுகள் எல்லாம் கலர் கலராய் பூ பூத்தன காற்றலைகள் காதோடு தேடி வந்து தேன் வார்த்தன சங்கீதத்தோடு இங்கிதமும் அறிந்த சாதனை நாயகன் சாகாவரம் பெற்ற மெட்டுக்களால் மனம் மயக்கும் மாயவன் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அத்தனையையும் நம் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தது MSV-யின் இசை தேடல் உங்களை போன்ற மேதையெல்லாம் எக்காலமும் மறைவதில்லை 7 தலைமுறைக்கும் உங்கள் பாட்டை எங்கள் நெஞ்சம் மறப்பதில்லை மெல்லிசை மன்னரை நினைத்தாலே இனிக்கும் மெல்லிசை மன்னரை நினைத்தாலே இனிக்கும் இசை பாடல்களை இன்று மீண்டும் ஒருமுறை உங்களுடன் இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ள நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இசையும் இறையும் ஒன்று இந்த இனிய நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்க வந்தமைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களின் வருகை எங்களை அகமகிழ வைக்கிறது அடுத்ததாக நான் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குத்துவிளக்கேற்றி வைக்க நான் மேடைக்கு அழைக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இசையமைப்பாளர் திரு சங்கர் கணேஷ் திரு கணேஷ் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம் டாக்டர் திரு தேவநாதன் அவர்கள் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் முன்னாள் சென்னை மேயர் திரு சைதை துரைசுவாமி அவர்கள் தினமலரின் நிர்வாக இயக்குனர் திரு மகேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை கரகோஷங்களோடு மேடைக்கு அழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தை உங்களுடைய பொற்பாதங்கள் வைத்து வணங்கிக் கொள்கின்றேன் விஸ்வநாதன் சொன்னாலே நான் அவர்கிட்ட போய் 12 வயசில் ஜாயின் பண்ணேன் ரொம்ப சின்ன பையன் அவர் என்னை என் மகன் மாதிரி அவர் பார்த்துருந்தார் என்ன நிறைய அவருடைய பேரையும் புகழையும் ஒன்றா சேர்த்தவங்க வந்து டிஎம் சவுந்தரராயனும் பேர் சுசிலாமாவும் அதில் டிஎம் சவுந்தரராயனுடைய புதல்வர் இங்கே டிஎம்எஸ் செல்வகுமார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்க முன்னாடி அவர் பாடுவாரு நீ எவ்வளவு ரசிச்சு கை தட்டுறீங்களோ அவ்வளவு கை தட்டலும் அவ்வளவு புகழும் விஸ்வநாதனுக்கும் டி எம் சவுந்தரராயனுக்கு தான் போய் சேரும் Thank you.
புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலத்தோட்டல்களே, எங்கள் மகசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலத்தோட்டல்களே, எங்கள் மகசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. தென் கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஒரு கொடியோடு மதுராமை ஆழ்கின்றவன், குருவாயு தன்னில் அவள் தமிழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராமை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கிறவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டல்களே, எங்கள் மாதசூதன
உங்கள் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குடல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. சங்கம் வளர்த்த மதுரையில் இவரது பிறப்பு. தமிழ் திரை இசையின் தன்னிகரில்லா பாடகர் என்பது இவரின் சிறப்பு. டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் காற்றிலே கலந்திருக்கும் பாடல்களை எந்நேரமும் நாங்கள் நேசிக்கிறோம், சுவாசிக்கிறோம். சார் சொல்லுங்க. டி எம் சார் அவர்களுடைய, எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய அந்த பயணம், அந்த கூட்டணி, எப்படி வேணா சொல்லலாம், அந்த குடும்பம், இதை பத்தி நிறைய கதைகள் இருக்கும். நீங்க குழந்தையா நிறைய பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பாடல்கள் நீங்க பாட போறீங்க, பட் அதுக்கு முன்னாடி ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக பிளீஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் எம்எஸ்வி ஐயாவை பற்றியும். அவரை பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வயசு பத்தாது, ஏன்னா அவர் மா மன்னர், அவர் அவ்வளோதான். அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, அப்பாவுக்காக என்ன சொல்வார், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு டிஎம்எஸ், அப்படி தான் அவர். வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. இவங்க ரெண்டு பேருமே அவங்க அதே தான், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு டிஎம்எஸ் மாதிரி, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு எம்எஸ்வி, அவ்வளோதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக, பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தார் போல், பூரண கும்பத்தில் ரத்தினம் பதித்தார் போல் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவர் வரப்போகிறார். உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில தொடர்ந்து இவருடைய குரல்ல பாடப்பட்ட பாடலோ, இல்ல இவரே பாடிக்கிட்டு இருக்க ஒரு பாடலோ தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த பெருமைக்கு இவர் சொந்தக்காரர். இப்படி சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்ஜிஆரில் தொடங்கியது, எஸ்டிஆரையும் தாண்டி தொடர்கிறது. தன்னுடைய இனிமையான குரலால் நம் மனங்களை கவர்ந்தவர் பாடும் நிலா, எங்கள் அன்புக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களோடு மேடைக்கு அழைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். எத்தனையோ பாடல்கள் இந்த மேடையில் இன்னும் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நீங்க எங்களுக்காக பாட போறீங்க. எம்எஸ்வி ஐயா பற்றிய நிகழ்ச்சி இது, அவர் பாடல்களுக்கு பெருமை சேர்க்கும், அவர் இசையை போற்றும் வகையில் அமையும் நிகழ்ச்சி இது. அந்த நிகழ்ச்சியில உங்கள் குரல் ஒலிப்பது எங்களுக்கு பெருமை, எங்கள் பாக்கியம் நினைக்கிறோம். தென்றல் காத்து பருவம் அங்கையோ தென்னங்கீத்து, பாடும் போது நாம் தென்றல் காத்து பருவம் அங்கையோ தென்னங்கீத்து, நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன, பாடும் போது நாம் தென்றல் காத்து பருவ மங்கையோ தென்னங்கீத்து. பூம்பொடி வளைத்து
எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாடும் இன்று தானே பாடும்போது நான் தென்றல் காத்து பருவம் அங்கையோ தென்மங்கீத்து நிறைய பெரியவங்க தெரிஞ்சவங்க தெரியாத பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கும் ஆசி கொடுக்க வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தாழ்மையான வணக்கங்கள். இது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். இதே மேடையில் எம்எஸ்வி ஐயாவோடு சேர்ந்து எத்தனை நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கேற்கிருக்கோம். எல்லோரும் ஒரு நினைவு நாள் அப்படின்னு சொல்கிறான், அது நினைவு நாளே கிடையாது. ஒவ்வொரு கணமும் அவரை நினைவு இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாது. தமிழில் எனக்கு முதல் சுரப்பிச்சை போட்ட மகான் எம்எஸ் விஸ்வநாதன். இன்று நாம் இசை கச்சேரிகளை ரசிப்பதற்கு முன்னோடி மெல்லிசை மன்னரே, முதன் முதலாக இந்தியாவில் முழு ஆர்கெஸ்ட்ராவை மேடையில் ஏற்றி நேரடியாக இசை நிகழ்ச்சியை நடத்தியவர் எம்எஸ்வி தான். அடுத்ததாக பாட வருகிறார் வர்ஷா அவர்கள். ஏழு ஸ்வரங்களில் என்ற பாடல், இனிமையான பாடல். உங்கள் கரகோஷங்களோடு அவர்களை வரவேற்கலாம். Oh.
உங்களுக்காக காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. அருமையான வரிகள், அழகான குரல், அழகிய பாடல் கேட்ட ரசி. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் சந்தம்.
அடுத்ததாக மேடையில் உங்களுக்காக மற்றும் ஒரு இனிமையான பாடல் கேட்டு ரசிங்க. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா, பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா, கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனம்மா, கல்யாண பந்தலில் ஆடும் தோரணம்மா இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனம்மா, பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மல கொடியா, பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா, செந்தூரம் கொஞ்சம் முகத்தின் செவ்வாய் மின்னும் தேனொழிதானா, பாடுவது கவியா இல்லை பாரி வண்ணன் மகனா, சீரனுக்கு உறவா செந்துமிட நிலவா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மல கொடியா, ஒருமுறை விஸ்வநாதனை வெளிநாட்டு பயணம் அழைத்துச் சென்றார் கண்ணதாசன். இசையை தவிர எதனையும் தன் எண்ணத்தில் ஏற்றிக் கொள்ளாத எம்.எஸ்.வி. ஆப்கானிஸ்தான் என்றால் என்ன என்றெல்லாம் கண்ணதாசனிடம் குழந்தைத்தனமாக கேள்வி கேட்டுக் கொண்டு வந்தார். ஆனால் ரஷ்யாவில் ஒரு பியானோவை கண்டதும் ரஷ்ய இசையை அனாயசமாக வாசித்து காட்டி அங்கிருந்த கூட்டத்தினரை அசத்தினார். அங்கே அவர் தத்ரூபமாக நின்றுட்டிருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே கண்ணதாசன் ஐயா சிலை இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. ஆனால் அவங்க உருவங்கள் தான் ரெண்டு,
ஒரே இதயம் ஒரே மனசு அப்படி வந்த ஒரு பாடல் கம்பன் ஏமாந்தான். எப்படிப்பட்ட பாடலெல்லாம் எனக்கு கொடுத்து என்ன நாம் வாழறதுக்கு அவ்வளோ முக்கியமான காரணமாக இருந்தா ஐயா ஐயா ஐயா. நீங்கள் இல்லாதது எங்களால் தாங்க முடியாது, பட் உங்கள் இசை கொடுத்து நாங்கள் தாங்குற மாதிரி பண்ணியிருக்கீங்களே, கால் தொட்டு கும்பிடுறோம். அவருடைய பாடலை கேட்க பல ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க. ஆனால் அவரை கார் அவருடைய காரை பார்க்க ஒரு ரசிகர் காத்திருந்தார். அந்த கதைகள்லாம் நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம், பட் இந்த மேடையில் அந்த கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இளையராஜா அவர்கள் அவர் ஆசான் கிட்டு கிட்டார் கற்றுட்டு இருக்கும்போது சாயங்காலம் ஆச்சுன்னா கச்சேரி சாட்டர்டே சண்டே இருக்கும். ஸோ அவர் தான் எனக்கு மெயின் ஹார்மோனிஸ்ட். அவர் கூட்டுனத்துக்கு வந்து அவர் அங்கே கிளாஸ் முடிஞ்சது நான் ஸ்கூட்டரில் போய் அவர் கூட்டின்னு போனோம். அந்த லஸ் கார்னருக்கு எதிர்க்காக இருக்கும் அவரோட அந்த ஆசானோட இடம். நான் அங்கே ஸ்டாண்ட் போட்டு இருக்கும்போது அவர் வருவார், வந்தது ஏறா போகலாம் கச்சேரி டைம் ஆச்சுன்னா ஒரு நிமிஷம் ரா, ஒருவேளை அண்ணாவோட வண்டி வந்தால் பார்த்துட்டு போனால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும் நிகழ்ச்சி அப்படின்வார். 50-52 நம்ம நினைக்கும் போதெல்லாம் அவர் கார் வருமா, சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு சில நேரம் வந்துட்டுருக்கு. அப்படி எப்படி தேரில் கடவுள் போகும்போது எப்படி கும்பிடுவோம் அந்த மாதிரி அவனும் நானும் இப்படி இப்படி கும்பிட்டு அப்புறம் நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். அதுதான் MSV 5052 ஃபியட் பிளாக். இன்னும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் மீண்டும் நீங்கள் மறுபடியும் வந்து பாடும்போது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் சார். த கிரேட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திஸ் லெஜெண்ட். அடுத்ததாக மேடைக்கு நான் அழைப்பவர் சிறப்பான கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் வைல் ஐ வெல்கம் மாலதி அவர்கள். மேம் நீங்க பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், உங்க பாட்டை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட் இந்த மேடையில நீங்க வந்து பாடுறதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. இந்த மேடையில நீங்க இந்த இசை நிகழ்ச்சியோட உங்களை இணைத்துக் கொள்வதற்கு, குறிப்பா MSVயாவோட ட்ரிபியூட்காக, அதை பத்தி ஒரு வார்த்தைகளை எங்களுக்காக சொல்லுங்க ப்ளீஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய பாக்கியசாலி அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம், ஏன்னா MSV ஐயா அவர்களோட கச்சேரிகளில் பாடக்கூட வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் இசையமைத்து அவரோட இசையில் ஒரு பாடல் பாடக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது ஒரு பக்தி பாடல். அவரோட பெருந்தன்மை பாருங்க, நாளாக ரொம்ப மண்ணை விட சின்னவ நாளாக அவர் பெரிய இமயமலை. அவர் வந்து வாய்ஸ் ரூமுக்கு வந்து பாராட்டிட்டு போனார் என்ன. ஸோ என்னோட வாழ்க்கையில் வந்து அந்த நாள் மறக்கவே முடியாது. எத்தனை அவார்டு இருந்தோ அத்தனை அவார்டும் எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் அன்னைக்கு எனக்கு கிடைச்சிது. ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைத்ததுக்காக முதல்ல லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம். இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம்.
நீயே முடிப்பவன் நான் 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 துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம் என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம் இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம் பன்னீரில் குளிப்பது மாளிகை நெஞ்சம் தன் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் உள்ளம் பன்னீரில் குளிப்பது மாளிகை நெஞ்சம் தன் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் உள்ளம் படைத்தான் ஒரு உலகம் பணம் தான் அதன் உருவம் எதுவும் இதில் அடக்கம் இது ஏனென்று எதிர்காலம் விடை கூறட்டும் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான்
நடிகராக வேண்டும் என்று சினிமாவுக்கு வந்த எம்எஸ்வி இசையமைப்பாளர் ஆகிவிட்டார். ஆனால் அவரது நடிப்பு கனவையும் விட்டுவிடவில்லை. கண்ணகி திரைப்படத்தின் மூலம் நடிகராக அவதாரம் எடுத்த அவர் கமலுடன் காதலா காதலா, அஜித்துடன் காதல் மன்னன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு அழகிய மெல்லிய மனதை வருடக்கூடிய இனிமையான பாடல் அனிதா கார்த்திகேயன் உங்களுக்காக பாட வராங்க. என்ன என்ன வார்த்தைகளோ என்ற பாடல். குரலுக்கு சொந்தக்காரர், தன்னுடைய இனிய பாடல்களால் உங்கள் மனதை கவர்ந்தவர் திரு மது பாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் கரகோஷங்களோ தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு
இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா தெய்வம் செய்த பாவம் இது தங்கச்சி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன அடியே நீ என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு வெறும் கோயில் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம் கண்ணிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி கொண்டதென்ன கொடுப்பதென்ன இதில் தாய் என்ன மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே வந்த கதை என்ன தெளிவா தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் மண்ணை தோண்டி கண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி உண்மை என்ன பொய்மை என்ன இதில் தேன் என்ன கடிக்கும் தேளென்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு மூன்று முடிச்சு படத்தில் இடம்பெற்ற வசந்தகால நதிகளிலே பாடல் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை தந்த பாடல். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் முடிகிற வார்த்தையில் இருந்து அடுத்த வரி தொடங்கும். அதாவது அந்தாதி முறையில் அந்த பாடல் வரும்படி கண்ணதாசன் எழுதியதை மெட்டுக்குள் அடைத்து பரிமாறியிருப்பார் MSV. அடுத்ததாக மேடையில் உங்களுக்காக திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிக அழகான ஒரு பாடலோடு மேடையேறுகிறார். உங்கள் கரகோஷங்களுக்கு இந்த பாட்டு SPB சார் பாடியிருக்கார்.
அவர் இருக்கும்போதே நான் பாட போகிறேன். அதுதான் ஒரு சின்ன ஒரு கூச்சம். ஆனால் நீங்கள்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணனா அவரும் வருவார். ஐ திங்க் டுவர்ட்ஸ் தி எண்ட் அட்லீஸ்ட். நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம். நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாள பொட்டு வச்சு பூ பிடிச்சு நின்னாளாம். நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாள பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. மம்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. மம்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாள பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. பாலாடை போலாடும் பாப்பா எப்போதும் நான் சொன்ன கேட்பா. ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாளே லேசா. நான் நாலு வச்சு தேதி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேன் சம்பவம். நாம் மூணு மெத்த மாடி கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேன் சம்பவம். மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாள பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. பாவா போலாடும் பாப்பா எப்போதும் நான் சொன்ன கேப்பா. ராஜாவை பார்க்காமல் ஏமாந்து போனாளோ லேசா. நான் நாள வச்சு தேதி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்று போவேனோ சம்போ. நான் மூடும் என்ன வீடு மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேனோ சம்போ. மன்மதன் வந்தானா வந்தங்கதி சொன்னானா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. தேங்க்யூ. எம்எஸ்வி சாரை பற்றி ரெண்டு வார்த்தை பேசாமக்கே எனக்கு போக முடியாது. எம்எஸ்வி சார் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு இசை கலைஞன் யாருமே பார்த்துருக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவர் மாதிரி ஒருத்தரை நான் கண்டிப்பாக நான் பார்த்ததில்லை. என்னோடய ஸ்டுடியோவில் ஒரு பாட்டு பாடினார், அது எனக்கு வந்து ஃபார் மீ தட் இஸ் மை பிகஸ்ட் பிளெஸ்ஸிங். ஸோ எம்எஸ்வி சார் வேர் எவர் யூ ஆர் வி லவ் யூ. தேங்க்யூ. அடுத்ததாக மேடையில் உங்களுக்காக மற்றும் ஒரு இனிமையான பாடல் கேட்டு ரசிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க எல்லாரும் கொண்டாடுற தேவதைகள் எல்லாரும் முன்னாடி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க முன்னாடி பாடுறது. அத்தான் என்னத்தான் அவர் என்னத்தான்
கவியரசரும் மெல்லிசை மன்னரும் சேர்ந்துவிட்டால் அங்கே உற்சாகம் கரை புரண்டு ஓடும். கல்லைத்தான் மண்ணைத்தான் என்ற தனி பாடலை படிக்க நேர்ந்த கண்ணதாசன் அதன் அடிப்படையில் அத்தான் என்னத்தான் பாடலை எழுதினார். அதற்கு மெட்டமைக்க எவராலும் முடியாமல் போக எம்எஸ்வி ஒரு அற்புதமான மெட்டை அமைத்து கொடுத்தார். நினைத்தாலே இனிக்கும், அதுதான் நம்ம ஷோட டைட்டில். அதுதான் அடுத்து மேடையில ஒலிக்க போற பாடல், இடம்பெற்ற படத்தோடைய டைட்டிலும். காலத்தால் அழியாத பாடல், நினைத்தாலே இனிக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் ஒரு சேர அமைய பெற்றிருக்கிற படத்துல இருந்து ஒரு பாடல் நீங்க கேட்க போறீங்க. அதை பாடுவதற்காக நான் மேடைக்கு அன்போடு அழைக்க விருப்பவர். ஏழு ஸ்வரங்களில் அப்படிங்கிற பாடலை பாடியதனால் இவருக்கு பெருமையா, இல்ல இவர் பாடியதனாலே அந்த ஸ்வரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகு கூடிட்டா அப்படின்னு சொல்லவே முடியாது. கலைவாணிங்கிறத இயற்பெயரா கொண்டவங்க, அந்த கலைவாணியின் கடாட்சத்தை முழுமையாக பெற்றவர்கள், உங்கள் கரகோஷங்களுக்கு மத்தியில், பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் நான் மேடைக்கு அன்போடு அழைப்பவர் மரியாதைக்குரிய வாணி ஜெயராம் அம்மா அவர்களை. வாங்கம்மா. வாணி ஜெயராம் அம்மாவுடன் இணைந்து இந்த பாடலை மேடையில் வழங்க எஸ்பிபி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Ha ha ha.
ஆதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா கேளடி பொன்னம்மா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா பாரதி கண்ணையா நீயே சின்னையா கேளிதை பொன்னையா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா பாரதி கண்ணையா நீயே சின்னையா கேளிதை பொன்னையா அதிசய மலர் முகம் தினசரி பலரகம் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா Thank you.
அவர் ஒரு சகாப்தம். அவரை பற்றி பேச ஆரம்பித்தா அது இன்றைக்கெல்லாம் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திறமை. நாங்கள் எல்லாருமே பாடகர் பாடகர் எல்லோரும் ஒரு அண்ணாந்து பார்த்து வியந்து, இப்படி கூட ஒரு மேதை இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரோட பணிபுரிந்த நாட்கள் வந்து பொன்னான நாட்கள். அவர் கொடுத்த ஒரு ஒரு பாடலும் ஒரு ஒரு சேலஞ்சாக இருந்தது. மறக்க முடியாத பாடல்கள், ஒரு ஒரு பாட்டும் சவாலாக அமைஞ்சது. அப்படி சங்கதிகள் வந்து அருவி போல கொட்டும், பயமாக இருக்கும். எந்த சங்கதி எடுத்து பாடுறது, எதை விடுறது கேட்போம். உள்ள பயந்துட்டே கேட்போம், சார் எது பாடுறது, உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை பாடுங்கம்மா, இதில் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகத்தோட வேலை வாங்குவார். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு, சுறுசுறுப்பு. அடிக்கடி அவர் சொல்கிற வார்த்தைகள் நம்மளுக்கெல்லாம் உழைக்கே தான் தெரியும், பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுவார். ரெக்கார்டிங்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். அது மறக்கவே முடியாது. எல்லா இசைக்கலைஞர்கள்கிட்டையும் வேலை வாங்கிறதுல அந்த மாதிரி நாங்கள் பார்க்கவே முடியாது. அவர் வந்து நிறைய பேட்டிகளில் என்னை பற்றி உயர்வாக சொன்னதை நான் ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மாமேதைக்கு இன்று வந்து எல்லோரும் ஒரு அஞ்சலி, ஒரு இசை சமர்ப்பணம் செய்யறது மறக்க முடியாத நிகழ்ச்சிமா. தேங்க்யூ வெரி மச். ஒருமுறை பாடல் பதிவுக்கு வந்து காத்து கொண்டிருந்தார் கண்ணதாசன். ஆனால் நீண்ட நேரமாகியும் எம்எஸ்வி வரவில்லை. அவரது வீட்டிற்கு போன் செய்த போது முதல் நாள் நள்ளிரவு வரை பணிபுரிந்ததால் அவர் தூங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை வைத்து கவியரசர் எழுதிய பாடலே அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் என்ற காலத்தால் அழியாத பாட்டு. சங்கர் கணேஷ் சார் நமக்காக ஒரு பாட்டு பாட போறாரு. இந்த பாட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ, அது பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கும், அதுவும் அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன பாட்டு பாட போறாருன்னு ரெண்டு மூணு லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. பட் அவர் என்ன சூஸ் பண்ண போறாருன்னு தெரியல சார். இந்த பாடல் பாடுவதற்கு முன் அது பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக. பாவாட தாவாணி இந்த பாட்டு வந்து விக்ரம் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணது. பிஎஸ் ரங்கான்னு சொல்லிட்டு அவர் தான் கேமராமேன் டைரக்டர்லாம், தேவதாஸ் எடுத்தாங்களே அந்த கேமராமேன் பிஎஸ் ரங்கா அவர் தான். அவருடைய சொந்த படம் தான் இது, நிச்சயதாம்பலம்னு. இது ரெக்கார்டிங் வந்து அவருடைய ஸ்டுடியோவிலே, அதாவது கோடம்பக்கத்தில் போனீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டுடியோவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிஎஸ் ரங்கா ஸ்டுடியோ தான், விக்ரம் ஸ்டுடியோ தான் இருக்கும். அங்கே தான் இது ரெக்கார்ட் பண்ணது. சின்னது பொட்டி கடை மாதிரி இருக்கும், இப்போ இருக்க ஸ்டுடியோ மாதிரி அப்போ ஸ்டுடியோ. அது நிறைய பாட்டெல்லாம் அங்கே எடுத்தார். அதில் இந்த பாட்டு சவுந்தரராஜன் பாடினார். நாங்கள் எல்லோரும் நான் தான் பாங்கு சுவாசித்தேன். இந்த அனுமந்தன் தபலா, கோபாலகிருஷ்ணன் டோலக்கு,
ரெட்டியார் ஃப்ளூட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம ஆர்கெஸ்ட்ராலாம் வாசித்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பழைய நினைவு மாதிரி இந்த பாடலாம். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எம்எஸ் விஸ்வநாதன் போது அவர் போட்ட சாப்பாடு, அவர் போட்ட வாழ்வு, அவர் போட்ட வாழ்க்கை தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறது. அவரால் தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் மட்டும் இல்லை, எம்எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர்னா ஒரு மன்னர் தான், மற்ற மியூசிக்லாம் சித்தரசர்கள், மற்றவெல்லாம் குறை சொல்ல, அவங்களும் மன்னர்கள் தான். ஆனால் சின்ன சின்ன மன்னர் இருப்பாங்களே அந்த மாதிரி, இவர் பேர பெருமை வாய்ந்த மன்னர், பேரரசர் பெருமை மிக்க மன்னர். ஸோ எங்களுக்காக அந்த பாடல் பாட்டு. என்ன பார்வை உந்தன் பார்வை. இந்த கம்போசிங் நடக்கும்போது விஸ்வநாதனுக்கு காஃபி சாப்பிடணும்னு ஆசை. அவர் உடனே திரும்பி பார்த்துட்டு, அண்ணே ஆபீஸ் மா என்ன, ஆபீஸ் மா என்ன, ஆபீஸ் மா என்ன. ஸ்ரீதர் கேட்டார், அண்ணே விசு யாரை கூப்பிடுறீங்க, ஆபீஸ் பாய் என்ன, அது என்ன ஆபீஸ் பாய் என்னன்னு. ஸ்ரீதர் சொல்ல முடியாது, நாளைக்கு படம் எடுத்தாலும் எடுப்பான், ப்ரொடியூசர் ஆகிடுவான், அவனை இப்போ வந்து காக்கா பிடிக்கணும்னுவார். அப்படி ஒரு குழந்தைத்தனமான ஒரு மெல்லிசை மன்னர் போட்ட இந்த பாடலே உங்கள் முன்னாடி பாடியதுக்கு நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுறேன். அடுத்ததாக மேடையில் உங்களுக்காக மற்றும் ஒரு இனிமையான பாடல் கேட்டு ரசிங்க. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைப்பேன். அதை பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லனை இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைப்பேன். அதை பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லனை இட்டு வைத்தேன். என்று தாலாட்ட இன்னும் மாறாரோ வந்து
பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் மாறாரோ வந்து பாராட்ட. தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை பெற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். இந்த கண்ணிலிக்கொரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைப்பேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன். ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலா. கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் மாறாரோ வந்து பாராட்ட. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை. இந்த பச்சை கீழி பொறுத்தை வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைப்பேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லனை இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் மாறாரோ வந்து பாராட்ட. உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்ற எம்ஜிஆர் அங்கிருந்து அந்த நாடுகளின் இசைத்தட்டுகளை வாங்கி வந்து எம்எஸ்விடம் கொடுத்து கேட்க சொன்னாராம். ஆனால் அவற்றை ஒதுக்கி வைத்த எம்எஸ்வி அவர் எதிர்பார்த்தது போலவே அட்டகாசமான மெட்டுக்களை இசைத்து காட்ட அசந்து போயிருக்கிறார் எம்ஜிஆர். அவள் ஒரு நவரச நாடகம்,
ஆனந்த கவிதையின் ஆலயம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் மரகத மலர்விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி மரகத மலர்விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி நிலவில் ஓடிவிடும் மாணிக்கம் நிலவில் ஓடிவிடும் மாணிக்கம் என் நெஞ்சில் தந்தேனோ அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் சுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் கூடல் அவளது வாடிக்கை கூடல் அவளது வாடிக்கை என்னை தந்தேன் காணிக்கை அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் அவள் ஒரு நவரச நாடகம் அடுத்ததாக மேடையில் உங்களுக்காக மற்றும் ஒரு இனிமையான பாடல் கேட்டு ரசிங்க பட்டத்து
இசை வடிவங்களை எளிமைப்படுத்தி தமிழில் வழங்கியவர் எம்எஸ்வி. லத்தீன் பாணி இசையை யார் அந்த நிலவு பாடலிலும், கண் போன போக்கிலே கால் போகலாமா பாடலில் ரஷ்ய இசையையும், பெர்ஷிய இசையை நினைத்தேன் வந்தாய் பாடலிலும், எகிப்திய இசையை பட்டத்திராணி பாடலிலும் கொண்டு வந்தார். ஆனால் அவை அந்நிய இசை வடிவங்கள் என்பதை அறியாமல் ரசிக்கும் வண்ணம் தமிழ் படுத்தினார். அடுத்ததாக நான் மேடைக்கு அழைப்பது வந்து கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் ஃபிக்ஷன் சீரியல்ஸ். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பரிச்சயமானது. அந்த வகையில் ரெண்டு சீரியல்ஸோட ஆர்டிஸ்ட் இங்க நம்மிடையே வந்திருக்காங்க. உங்கள் கரகோஷங்களோடு பேரழகி மலர் இரண்டு சீரியல்கள் இருந்து நடிகர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன். இந்த ஸ்டேஜ் என்னோட லைஃப்பில் தி பெஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்எஸ்வி அவர்களுக்கு ட்ரிபியூட் நடக்கிற இந்த ஸ்டேஜில் நான் அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல, ஆனால் அவரோட ரசிகையாக என்னால் பேச முடியும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கிடைத்ததே பெரும் பாக்கியம் தான். ஸோ ரொம்பவே ப்ரௌடாக இருக்கு. அண்ட் சரோட சாங்கில் மலர்ந்து மலராத சாங் ஒன்று போதும்னு நினைக்கிறேன்.
அப்போதான் எனக்கு தெரியும் இவங்க இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரௌடா இருக்கு அந்த ஸ்டேஜ் அமைச்சு. நீங்க சொல்லுங்க எம்எஸ்பி ஐயா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் எல்லாராலையுமே வந்து மறக்கவே முடியாது. மெல்லிசை அவர் தான், அவர் ஒன் அண்ட் ஒன்லி கிங். அவரை யாராலையுமே வந்து அசிக்கவே முடியாது. இப்போ நம்ம கேட்குற பல பாடல்களுக்கான ஒரு ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஐயாவோட பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். Do you have anything to say? இப்போ எம்எஸ்பி சார் வரும்போதே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்து என்னென்னா சங்கமம் படத்தில் ஆளாளு கண்ட அந்த சாங் பாடுவாங்களே அதில் வந்து மகனே அந்த அதெல்லாம் பாடுறது வந்து இப்போ வந்து அப்படி இருக்கு மனசுக்குள்ள. ஆளாளு கண்டா சாங் சொல்லும் போது அதை பற்றி ஒரு சின்ன கதை நான் என்னென்னா ஃபஸ்ட் டைம் ஏஆர் ரமன் சார் இந்த சாங் அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இவரை பாட சொன்னாராம். இவர் சரி ஓகே ரஃப் கேட்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே அது நம்மளால் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சார்ட்ட இல்லை என்னால் முடியாதுன்னு கூப்பிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அன்னைக்குன்னு பார்த்து ரஹ்மான் சார்க்கு பர்த்டேவான். ஸோ அதனால் இந்த பையனை எப்படி முடியாதுன்னு சொல்லி அப்செட் பண்ணுறதுன்னு சொல்லி பாடின சாங்காக அது ஆக்சுவலி. ஸோ அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாரா சங்கீதம் தெரிஞ்சால் மட்டும் போதாது இங்கீதமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வர ஜென்ரேஷனை எவ்வளோ என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப பெரிய விஷயமா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மேடையில் மீண்டும் உங்களுக்காக திரு டிஎம்எஸ் செல்வகுமார் அவர்கள் அவர்களோடு மேடையில் இம்முறை இணைய வருகிறார். இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் கல்பனா அவர்கள். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் கல்பனா அண்ட் திரு டி எம் செல்வகுமார் அவர்கள். காலத்தால் அழியாத ஒரு பாடல் இந்த மேடையில் உங்களுக்காக இப்போ ஒலிக்கப் போகிறது. எத்தனை பேர் அழப்போறீங்களோன்னு தெரியல, கர்ச்சீஃப்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வள்ளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேனை பல அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா Bye.
நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலி வள்ளற் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றவி. கலந்து பிறந்தோமடா இந்த மண்டும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை விரிக்க முடியாதடா. எல்லாருக்கனுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறதுக்கு என்ன விட என்னோட அப்பா இருந்திருந்தாங்கன்னா, அப்பா உடம்பு முடியாத நிலைமையில் இருக்காங்க, அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசியிருப்பாங்க. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ஐயா அவர்களிடம் பல வருடங்களாக கூட அசிஸ்டண்ட்டாக எங்கள் அப்பா ரொம்ப வருஷம் வேலை பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய 13வது வயசுலேருந்து அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கிட்டத்தட்ட அவரோட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷங்கிறத விட நிறைய கற்றுக்கிட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு கலைஞர் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு இசை பல்கலைக்கழகம், அங்கே ஏதோ கொஞ்சம் படித்த ஒரு சந்தோஷம், இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குங்கிற அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சது இந்த மாதிரி விஸ்வரூபிகள் தான். அந்த மாதிரி ஒரு எம்எஸ்வி சார் வந்து இந்த பாரதம் அந்த எம்எஸ்வி சாரை பெற்றதுக்கு உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கு. நன்றி, வணக்கம். முதன்முறையாக பாசமலர் படத்தில் பாட ஆரம்பித்த எம்எஸ்வி பின்னர் வி குமார், இளையராஜா, கங்கை அமரன், ஏ ஆர் ரஹ்மான், தேவா, யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ் என பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடியிருக்கிறார். அடுத்த பாடல் மேடையில் நீங்க கேட்க போறது ஒரு பிளாக் பஸ்டர் பாடல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை எனர்ஜி பாடல், அதனால நீங்களும் பரபரப்பா சிறப்பா கை தட்டணும். மீண்டும் டி எம் செல்வகுமார் ஐயா அவர்கள் மேடையில் பாட போறாரு. பல இனிமையான பாடல்களை பாடி நம் மனதில் இடம் பிடித்த பிரியா இமேஷ் அவர்கள் மேடையில் அவருடன் இணைய போகிறார். அழகிய தமிழ்வகன் என்ற பாடல் உங்களுக்காக, கரகோஷங்களும். அழகிய தமிழ் மகள் இவள் இருவிழிகள் எழுதிய மாடல் மெல்ல மொழிவது புறதெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள் இருவிழிகள் எழுதிய மாடல் மெல்ல மொழிவது புறதெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் வானுலகம் எங்கும்
மாளிகையில் மின்னும் பூமகள் கண்ணம் தேனிலவில் வண்ணம் வாழுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகள் கண்ணம் தேனிலவில் வண்ணம் தமிழ் மகள் இவள் இரு விழிகள் எழுதிய மாடல் மெல்ல மொழிவது உறவினும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் மாடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் பாடல் கேட்டு ரசிங்க. நடந்ததையே நினைத்திருந்தான்
இருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை.